தென் பிராந்தியத்தையும் சிரியாவின் பெரும் பிரதேசத்தையும் நேற்று அதிகாலையும் பகல் பொழுதிலும் அடுத்தடுத்து உலுக்கிய பலமான இரண்டு நில அதிர்வு காரணமாக உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 4,361 உயர்ந்துள்ளது. 15,000 அதிகமானவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவை என்று காலை வரையான தரவுகள். இரு நாடுகளிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு மனதியாலமும் அதிகரித்து செல்லும் நிலையில் 20,000 அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இடிந்து தரைமட்டமான குடியிருப்பு கட்டடங்களுக்குள் இன்னும் பல நூற்றுக்கணக்கானவர்களை தேடும் பணிகள் நீடிக்கின்றன. அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, உக்ரைன், ரஷ்யா, இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவற்றின் உதவிக்குழுக்கள் துருக்கி நோக்கி விரைந்துள்ளன. அதிகாலை 4:17 ரிக்டர் அளவில் 7.8 அளவுடைய முதலாவது நிலநடுக்கம் துருக்கியின் தெற்கு பகுதியை தாக்கியது. அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தமையால் எழுந்து சுதாகரித்து பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பியோடக்கூடிய வாய்ப்புகள் எவருக்கும் இருக்கவில்லை. தங்களையும் குடும்பத்தினரையும் வெளியேற்ற முடியாமல் அதற்கு அவகாசம் என்றே நொறுங்குகின்ற கட்டடங்களுக்குள் படுத்து படுக்கியாக செய்குண்டு மடியும் பேரவலம் பலருக்கு நேர்ந்துள்ளது. கட்டட குவியல்களுக்குள் செய்குண்டு காயங்களுடன் வெளியேற முடியாது துடித்த பெண்கள் உட்பட பலர் அங்கிருந்து பாரு உதவி கோரி அனுப்பும் குறுஞ்செய்திகள் மற்றும் காணொலிகள் நெஞ்சை உருக்குகின்றன. இரண்டாவது நில அதிர்வு 1:00 அளவில் அதே பிரதேசத்தை உலுக்கியது. அது ரிக்டர் அளவில் 7.5 பதிவாகியுள்ளது என்று அமெரிக்காவின் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. நேற்று மன்று காலைக்கும் அந்த பிராந்தியங்களில் 50 மேற்பட்ட சிறிய நிலநடுக்கங்கள் பதிவாகியிருக்கின்றன. இன்று செவ்வாய்க்கிழமை காலை துருக்கியின் மைய பகுதியை 5.6 அதிர்வு கொண்ட புதிய நிலநடுக்கம் தாக்கியுள்ளது என்று ஐரோப்பிய நிலநடுக்க அவதான மையம் அறிவித்திருக்கின்றது. பல மாடிகள் கொண்ட உயர்ந்த குடியிருப்பு கட்டடங்கள் நிறைந்த நகரங்கள் சிதைந்து கிடப்பதும் எங்கும் மரண ஊலங்கள் ஒலிப்பதும் உலகின் முடிவு நாள் போன்று உணர வைத்தது என்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் கூறுகின்றனர்.